யாழில் நடத்தப்பட்ட வன்முறை மோட்டார் சைக்கிள்களில் வந்த கும்பல் அட்டூழியம். காப்போதோ உயர்தர பரீட்சை பெறுபிறந்தால் மாணவனின் விபரீத முடிவு. யாழ் இளைஞனின் வெளிநாட்டு ஆசை பெரும் தொகை சூட்டிய மத போதகர். பெருக்கெடுத்தோடும் வெள்ளத்தில் அள்ளுண்டு சென்ற வாகனம். தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள், யாழ்ப்பாணம் அச்சுவேலி கைத்தொழில்பேட்டை பகுதியில் உள்ள பண்ணை ஒன்றில் பெருமளவான மோட்டார் சைக்கிள்கள் வந்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 20 வரையான மோட்டார் சைக்கிள்களில் கும்பலாக வந்தவர்கள் பண்ணையில் உள்ள வீட்டில் பெருமளவு சேதங்களை ஏற்படுத்தி தீ வைத்து சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று மதியம் சம்பவ இடமான பண்ணைக்கு வந்த சிலர் அங்கு நின்ற ஒருவர் மீது வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளதுடன் காயமடைந்தவர் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். முன்பகையே தாக்குதலுக்கு காரணம் என சந்தேகிக்கும் அச்சுவேலி காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குருணாகல் பிரதேசத்தில் 2023 உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பெறுபவர்களை பெற்ற மாணவர் ஒருவர் உயிரை மாய்த்துள்ளார். பல்கலைக்கழக அனுமதிக்கு போதுமான பெறுபவர்கள் கிடைக்காததால் மனமுடைந்து இந்த மாணவன் இவ்வாறு விபரீத முடிவை எடுத்துள்ளார். இந்த மாணவன் 2022 முதல் தடவையாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றியதாகவும் பல்கலைக்கழக அனுமதி பெறாத காரணத்தினால் கடந்த வருடம் 2வது தடவையாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றியுள்ளார். இருப்பினும் அவருக்கு 1 C மற்றும் 2 S மாத்திரமே கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனை தாங்கிக் கொள்ள முடியாத மாணவன் விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்த்துள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரை வெளிநாடு ஒன்றிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி 15 லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த மத போதகர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த இளைஞனே இவ்வாறு மத போதகரால் ஏமாற்றப்பட்டுள்ளார். குறித்த போதகர் இளைஞரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி 15 லட்சம் ரூபாய் பணத்தினை மத போதகர் பெற்றுள்ளார். எனினும் நீண்ட நாட்களாகியும் வெளிநாடு பயணம் சரிவராததால் கொடுத்த பணத்தை இளைஞன் திருப்பி கேட்ட போது போதகர் காசோலையை வழங்கியுள்ளார். அந்த காசோலையை வங்கியில் வைப்பு செய்த போது கணக்கில் பணம் இல்லை என காசோலை திரும்பியுள்ளது. அது தொடர்பில் போதகர் இளைஞன் தொடர்பு கொண்டு கேட்ட போது தனக்கு அரசியல் செல்வாக்கு இருப்பதாகவும் தன்னால் என்னவும் செய்ய முடியும் என இளைஞனை மிரட்டியுள்ளார். அதனை அடுத்து இளைஞன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து நீர்கொழும்பில் வைத்து போதகரை கைது செய்த போலீசார் யாழ்ப்பாணம் அழைத்து வந்தனர். அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் போதகரை முற்படுத்திய போது அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டில் சீரற்ற காலநிலை நிலவி வரும் நிலையில் வெள்ள நீரில் சிக்குண்ட கப்ரக வாகனத்தை அங்கிருந்த இளைஞர்கள் இணைந்து பெரும் முயற்சிக்கு பின்னர் மீட்டெடுத்துள்ளனர். பெலும் நகர சந்தியில் கொடகெத பாலத்திற்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கப்ரக வாகனம் வெள்ளத்தில் சிக்குண்டு அள்ளி சென்ற போது பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் இளைஞர்கள் அதனை தடுத்து நிறுத்தினர். பெலும் மகர சந்தியில் பல அடிக்கு மேல் வெள்ளநீர் நிரம்பியிருந்தது. இந்த நிலையில் சிக்குண்ட கப்ரக வாகனம் சாரதியின் கட்டுப்பாட்டை மீறி இழுத்து செல்லப்பட்டது. இதன்போதே அங்கிருந்த இளைஞர்கள் ஒன்று கூடி கப்ரக வாகனத்தை மீட்டதுடன் சாரதியையும் காப்பாற்றியுள்ளனர்.